குருந்தூர்மலை விகாரையை அமைப்பதற்கு எந்த குந்தகமும் இருக்கக்கூடாது என்று சொல்லி பெரிய அளவிலான ஒரு போராட்டம் கொழும்பில் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. சரத் வீரசேகர் தலைமையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் அமைக்கப்படும் விகாரையை அபாயகரமான நிலையிலிருந்து காப்பாற்ற அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. தொல்லியல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளரை சும்மா இருந்து சம்பளம் வாங்குகிற ஒருவராக எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியலை. அவர் அவருடைய வேலையை செய்யணும். நீதிமன்றம் ஏதேனும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறதென்றால் நீதிமன்றத்துக்கு நீங்கள் கொண்டு சென்று முன்வைக்கின்ற ஆதாரங்கள் அங்கே அடிப்படையாக அமையும். எனவே ஒழுங்கான சரியான ஆதாரங்களை முன்வையுங்கள். சும்மா இருந்து சம்பளம் வாங்க வேண்டாம் என்று தொல்லியல் திணைக்கள பணிப்பாளரை நேற்று விமர்சித்தார்கள் கடுமையாக சரத் வீரசேகர தரப்பினர். இந்த குருந்தூர்மலை விகாரை என்பது பாரம்பரிய விகாரையாம். இது அந்த காலத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அங்கே இருந்ததாம். ஆனால் யுத்த காலத்தில் சிங்களவர்கள் அங்கே செல்லாத காரணத்தினால், தமிழர்களுடைய ஆதிக்கம் அங்கே நிறைந்திருந்த காரணத்தினால் தமது பூர்வீக பூமி தமிழர் பூர்வீக பூமியாக அடையாளப்படுத்தப்பட்டதாம். ஆனால் அது பிழையாம். தமக்கு சொந்தமான நிலமாம், தமக்கு சொந்தமான இடம் தமது விகாரை அமைந்த இடம். பாரம்பரிய ஐதிகாசிக் என்று சொல்கின்றார்கள். பாரம்பரிய விகாரை ஒன்று அங்கே இருந்ததாகத்தான் சொல்கின்றார்கள். அப்படி பாரம்பரிய விகாரை என்று ஒன்று அங்கே இருந்தால் ஏதேனும் அடையாளங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா? வேறெங்கியாவது இருந்து ஒரு சிலையை கொண்டு வந்து வைக்கிறதா பாரம்பரிய அடையாளம் அல்லது பாரம்பரிய விகாரை என்று சொல்வது என்றுதான் அங்கிருக்கு இந்த மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். எதப்படியோ முல்லைத்தீவு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது, விகாரை கட்டுமான பணிகளை இடைநிறுத்துமாறு. அந்த உத்தரவையும் மீறி அங்கே கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இனிமேலும் அப்படித்தான் முன்னெடுக்கப்படும் என்று சரத் வீரசேகர தரப்பினர் சொல்கின்றார்கள். முரண்பாடுகளை அதிகரிக்கிறார்கள், முரண்பாடுகளை முளைக்க வைக்கின்றார்கள். 30 ஆண்டுகால யுத்தத்தினால் நாங்கள் சந்தித்த பின்னடைவுகள் போதாதா, நெருக்கடிகள் போதாதா, கஷ்டங்கள் போதாதா, இன்னும் ஏன் இப்படி இனவாத விடயங்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகின்றார்கள் என்று தெரியல. தமிழ் கட்சிகள் நிறுத்த வேண்டுமாம் இனவாத செயற்பாடுகளை என்று சரத் வீரசேகர் சொல்கின்றார். அங்கே எங்களுடைய பாரம்பரிய, அதாவது பௌத்த சிங்களவர்களுடைய, சிங்கள பௌத்தர்களுடைய விகாரை தான் அங்கே இருந்தது. புத்த விகாரை இருந்த இடத்தில் நமது புத்த விகாரை அமைக்க இடம் தாருங்கள், கரைச்சல் கொடுக்க வேண்டாம், தொந்தரவு செய்ய வேண்டாம், அப்படி தொந்தரவு செய்தால் அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று சரத் வீரசேகர குறிப்பிட்டு பேசினார். அங்கே உரையாற்றினார் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்தில். அங்கு ஒருவர் துணிந்து வந்து கேள்வி கேட்டார். இவ்வளவு காலம் நாட்டை வீணடிச்சிட்டு, எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுத்திட்டு, இன்றைக்கு சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொருவரும் வீட்டில் வதங்கி வாடி போய் கிடக்கிறாங்க, இப்படியான நேரத்தில் இந்த பௌத்த சிங்கள அப்படின்ற விஷயத்தை தலையில் தூக்கி வச்சுக்கொண்டு அரசியல் செய்ய வந்து நிற்கிறார் இவர் சரத் வீரசேகர. இவர் அரசியல் செய்ய வந்து நிற்கிறார். இந்த சிங்கள பௌத்த என்ற வார்த்தையை இவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார். எனவே இவரெல்லாம் சேர்ந்துதான் எங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க நாட்டை. இப்படி நாட்டை பெரிய ஒரு பாதாள குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு இப்ப இந்த சிங்கள பௌத்த என்ற சொல்ல எடுத்து வச்சுக்கொண்டு அரசியல் செய்கிறவரை தயவு செய்து இந்த இடத்துல நிற்க வேண்டாம்னு சொல்லுங்க என்று சொல்லி சொன்னார். அப்படி சொன்னவரை அங்கிருந்தவங்க விரட்டி அடிச்சாங்க. இவர் மட்டும்தான், சரத் வீரசேகர மட்டும்தான் எங்களுடைய இந்த பிரச்சனை சம்பந்தமாக, குருந்தூர் மேலை விவகாரம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைத்தார். அவர் மட்டுமே கதைத்தார். அவரால் மட்டுமே கதைக்க முடிந்தது. அந்த துணிச்சலுக்கு தான் நாங்கள் இங்கே இடம் கொடுத்துருக்கிறோம். இப்படி சொன்னார்கள் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள். இதப்படியோ சரத் வீரசேகரவுக்கு எதிராக எழுப்பப்பட்ட குரலுக்குரியவர் அங்கிருந்து அகற்றப்பட்டார் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும்.